வணக்க நண்பர்களே, நான் தான் உங்கள் சங்கர் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொய்யா. இந்த கொய்யா பாருங்களே எப்படி இருக்கணும், வெள்ளை 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 வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த பூச்சி வந்து மாவு பூச்சி. இது இருந்துச்சு அப்படின்னா செடியை வளர விடாது, செடியை வந்து குருத்து பகுதியில் இருக்கும், செடியை வளர விடாமல் அப்படியே செடி குந்தினாப்புல இருக்கும், வளராது, இருக்காது, அது வளர்ச்சி குன்று போயிருக்கும். அதை தான் நம்ம நண்பர் ஒருத்தர், செங்கிப்பட்டியில் உள்ளவர் நம்ம நண்பர் வந்து நமக்கு காண்டாக்ட் பண்ணி நம்ம தோட்டத்துக்கு வர மாதிரி கேட்டிருந்தாரு. நம்மளும் போய் பார்த்துருக்கோம். அளவுக்கு அதிகமாக இருந்துச்சு அந்த மாவு பூச்சி, ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இது மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா செடி வளர்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு சில செடி அப்படியே இருந்து அணுங்கி பட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இதுக்கு வந்து சரியான ஒரு மருந்து கொடுக்கணும். மொத்தத்துக்கு நம்ம நண்பர் வந்து 450 கன்று பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த பிரச்சனை வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே கண்டுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா 450 கன்றுமே கம்பல்சரியாக அடி விட்டு போயிடும். அதனால் வந்து இது நம்ம ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் பொழுதே நம்ம பார்த்து அதுக்கான மருந்து என்னென்னு பார்த்து கொடுத்துடணும். இப்போ பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து 450 கன்றில் ஓவராலாக எல்லா கன்றுலையுமே வந்து இந்த மாவு பூச்சி டோட்டலாக அஃபெக்ட் ஆகிடுச்சு. இந்த கொய்யா கன்று வச்சு வந்து 6 மாதம் ஆச்சு. 6 மாதத்தில் இவ்வளோ உயரம் தான் வளர்ந்துருக்கு. அதோட மட்டும் இல்லாமல் அந்த பூச்சி பாதிப்பு இருக்குது. இதில் இன்னொன்று என்னென்னா செல்லு பிரச்சனை அவ்வளவு இருக்குது, அசுவினி பிரச்சனையும் அவ்வளவு இருக்குது. இதை வந்து நம்ம கட்டுப்படுத்தணும். இதுக்கு என்னென்ன மருந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். இந்த மாவு பூச்சி அசுவினியை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம ஸ்ப்ரே முறையில் தான், மருந்து தெளிக்கிறது முறையில் தான் நம்ம கட்டுப்படுத்த முடியும். அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மல்டிப்ளெக்ஸ் ஜெனரல் லிக்யூடு, மல்டி மைக்ரோ நியூட்ரியன்ஸ் லிக்யூடு, ஃபெர்டிலைசர், இந்த மருந்தை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். இது வந்து ஒரு டேங்க் வந்து 50 ml அப்படிங்கிற கணக்கில் நம்ம பயன்படுத்துகிறோம், சரிங்களா. அடுத்தது என்ன மருந்துன்னு பார்த்தீங்கன்னா இமிடாக்ளோபிரேட். இது வந்து எம்கான் அப்படிங்கிறத வாங்குகிறோம். இமிடாக்ளோபிரேட் வந்து 17.8% SL. இது வந்து ஒரு டேங்க்கு 30 ml அப்படிங்கிற கணக்கில் நம்ம பயன்படுத்தலாம். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே எத்தனை லிட்டர் டேங்க்னா 16 லிட்டர் டேங்க் தான் நான் இப்போ நான் சொல்கிற கணக்கு. அடுத்தது வந்து சாஃப். இந்த சாஃப் வந்து பவுடரு, இதை வந்து நம்ம கரைசல் மாதிரி பயன்படுத்தணும். இது ஒரு டேங்க்கு 30 கிராம் அப்படிங்கிற கணக்கில் நான் பயன்படுத்துகிறோம். நான் சொன்ன அந்த மருந்தை வந்து நீங்கள் கரெக்டான அளவில் நீங்கள் பயன்படுத்துங்க. இந்த மருந்து அடிச்சுட்டு அடுத்த 8வது நாள் நம்ம மருந்து அடிக்கணும். நீங்கள் யாரெல்லாம் இந்த ஃபஸ்ட்டு இந்த மருந்து அடிச்சிங்களோ 2வது மருந்துக்காக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான மருந்து என்னென்னு சொல்கிறேன். கரெக்டான நீங்கள் மருந்து நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா கரெக்டான ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.